ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകൈ വഗ്രതുണ്ടായ ധീമകൈ തന്നോ തന്തി പ്രശോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் தை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்தசி. அதிகாலை 12:58 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் உத்திராடம். அதிகாலை 3:56 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 6:00 7:00 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். அமாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழ தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொத்து சேர்க்கையும் சுக போகமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் மிகுதியாகும். என்றோ ஒரு நாள் எங்காவது ஒரு மூலையில் வாங்கி போட்ட சிறு இடம் கூட இன்றைய நாளில் பெரிய விலைக்கு விற்பனையாகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தாம்பூல தட்டும் தளவாள இலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. ரசிப்புத்தன்மையும் சிறப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காதல் உறவுகளில் கசப்புணர்வு விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்க முடியும். அதே சமயம் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது கனவு கண்ட கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும் ஒரு சில பேருக்கு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மதம் மாற்று சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலை மகள். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் கீர்த்தியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சூரிய பகவானோடு சேர்ந்து அமாவாசை யோகத்தோடு இருக்கிறது ஒரு சிறப்பு. அதே சூரிய பகவான் ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது இன்னொரு சிறப்பு. அதனால் சந்திர பகவான் உங்களுக்கு நல்லதொரு நன்மையையும் நல்லதொரு தீர்க்கமான ஒரு மேன்மையையும் இன்றைய நாளில் கொடுப்பார். கொடுத்து தான் ஆகணும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவாகவும் பக்குவமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. மண்ணையும் பெண்ணையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 16 வகையான செல்வங்களும் பக்குவமாக சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து அமாவாசை யோகம். அதே சூரிய பகவான் தனஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால தன வரவு அதிகமாகும். அதே சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நீங்கள் நினைத்த செல்வங்களை இன்றைய நாளில் திரட்ட முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பார்க்கிற பார்வையில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி கண்டியம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ.
கௌரவ வாழ்வையும் கடனில்லா வாழ்வையும் நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்தி கூர்மையும் பொறுப்புணர்வும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் மகர ராசியில் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய காலமாக இன்றைய நாள் அமையும். கடந்த காலங்களில் யாராரெல்லாம் உங்களை பார்த்து கேவலமாக பேசினாங்களோ அல்லது கேவலமாக பார்த்தாங்களோ அல்லது கேவலமாக நினச்சாங்களோ அவங்க எல்லோருமே உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அமைப்பான நாளாக இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி வகைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இசக்கி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம், புத சந்திர யோகம் இருக்கிறதுனால அற்புதமான நிகழ்வுகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பருப்பு வகைகள் தானம் செய்வது சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மட்டுமில்லாமல் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிலந்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆக சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் மகத்தான சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தான தர்ம காரியங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IT. முன் கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புத சந்திர யோகத்தோடும் புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. நடை உடை பாவனையை வைத்தே எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பளிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். ஆடம்பர தேவைகளுக்கு மேலாக பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால ஓம் பைரவாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனகாபுத்தூர் ஆதிலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம், புத சந்திர யோகம், அமாவாசை யோகம் இந்த மாதிரியான அற்புதமான யோகங்கள் இருக்கிறதுனால அனைத்து தொழில்துறையில் உள்ளவர்களும் நினைத்து பார்த்த வருமானத்தை அடைய முடியும். கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் இருந்த பாக்கியவான்கள் இன்றைய
அதனால் நாட்டுக்கே உதவக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துவரப்பருப்பு பொங்கல் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. வலிமையான செயல்களை கூட எளிமையாக செய்து காட்டக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஆடை அணிகலன் சேர்க்கை அதிகமாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கண்ணாடி பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோழயம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது, பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். அதே சமயம் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கி தொகைகள் இன்றைய நாளில் சுணக்கமாக இணக்கமாக வசூலாகும். கடந்த காலங்களில் பிரிந்து போன நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பில் உள்ளவர்களுக்கும் உறவில் வந்தவர்களுக்கும் நகை இரவல் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேவூர் செல்லியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OR. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செல்வங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பாவகேஷ்டாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் பாவகேஷ்டாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் சொந்த வீடு அமைய ஏதாவது பிரார்த்தனை இருக்குதா அல்லது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சொந்த வீட்டு கனவு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுதே சொந்த வீடு அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு தன்னுடைய சுய முயற்சியால் சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் அமையும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொந்த வீடுக்கு மட்டும் இல்லாமல் வாடகைக்கு விடக்கூடிய, அதாவது அதிகபட்ச வீடுகள் வாங்கக்கூடிய, சொத்துக்கள் வாங்கக்கூடிய, அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இன்னும் சில பேர் பிறந்தது முதல் கடைசி காலம் வரை ஆயுள் காலம் வரையில் சொந்த வீடு வாங்க முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். யாராக இருந்தாலும் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில காலங்களில் சிறப்பாகவே அமையும். சிறப்பாக அமையக்கூடிய அந்த காலகட்டத்தை நீங்கள் பொறுப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக உங்களுடைய குல தெய்வத்தில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. எந்த நாள் அப்படிங்கிறத விட உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களிலேயோ பிறந்த தேதி வரக்கூடிய அந்த நாட்களிலேயோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான குலதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம். அதற்கடுத்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாளில் முருகப்பெருமான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமாளை வழிபடணும் சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்ப ஆன்மீகத்துக்கு ஏற்ப முருகப்பெருமானை செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது, வழிபாடு வச்சுக்கிட்டு திரும்பி வரும்பொழுது நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய, அதாவது செவ்வாய்க்கிழமையிலிருந்து அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமைக்குள்ள கந்த பெருமானை வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த வழிபாடு வச்சுக்கிட்டு அடுத்த 3 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒருவருக்கு, அதாவது யாராவது ஒருவருக்கு வீடு சம்பந்தப்பட்ட உருவ பொம்மைகளை வாங்கி தானம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெகு சீக்கிரமே வீடு அமையக்கூடிய பாக்கியம் அமையும்.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, வாழ்க்கையில் அதிகபட்ச சோதனையை சந்தித்தவங்க தான் மிகப்பெரிய சாதனையை செய்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.